காய்கறி பச்சையாக சுவையுடன் சாப்பிடுவது எப்படி பாகம் இரண்டு. நீங்கள் முத முதல்ல இந்த சேனலை பார்க்குறீங்கன்னா ரகுநாதன் சீனிவாசன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், அப்படியே லைக் பட்டனையும் தட்டி விடுங்க. உங்களுக்கு பிடித்தமாக இருந்தால் மற்றவர்களுக்கும் ஷேர் செய்து லைக் செய்யுங்கள். வாழைக்காய் தேவையான பொருட்கள். வாழைக்காய் ஒரு மடங்கு, வாழைப்பழம் ரெண்டு மடங்கு, நாட்டு சர்க்கரை தேவையான அளவு, உலர்பழங்கள், உப்பு, வெண்மிளகு, மாங்காய் பொடி. வாழைக்காய் செய்முறை. வாழைக்காய் எவ்வளவு தேவையோ அவ்வளவு தோல் சீவி மீதியை பொடி பொடியாக நறுக்கி அதே அளவு அல்லது ரெண்டு மடங்கு வாழைப்பழம் பொடி பொடியாக நறுக்கி கலந்து நாட்டு சர்க்கரை போட்டு ஊற வைத்து ஒரு மணி நேரம் மூடி போட்டு மூடி வைத்தால் பஞ்சாமிரதம் போல் இருக்கும். அத்துடன் ட்ரை ஃப்ரூட் சேர்த்து உண்ணலாம். வாழைக்காய் தோலை சிறிது சிறிதாக நறுக்கி அத்துடன் உப்பு, வெண்மிளகு பொடி, மாங்காய் பொடி போட்டு ஒரு மணி நேரம் ஊற வைத்தால் சுவை ஏறும். அத்துடன் துருவிய தேங்காய் சேர்த்து உண்ணலாம். வெண்பூசணி. தேவையான பொருட்கள்: கால் பங்கு இஞ்சி, உப்பு, வெண்மிளகு பொடி, மாங்காய் பொடி, தேங்காய் பால், எலுமிச்சை சாறு ஆகியவை தேவையான அளவு. வெண்பூசணி செய்முறை: கதையையும் தோலையும் பொடி பொடியாக நறுக்கி இதில் கால் பங்கு இஞ்சி சேர்த்து உப்பு, வெண்மிளகு, மாங்காய் பொடி கலக்கி ஊற வைத்து ஒரு மணி நேரம் கழித்து அத்துடன் தேங்காய் பால், எலுமிச்சை சாறு இதை சேர்த்தால் தேங்காய் மோராக மாறிவிடும். அரை மணி கழித்து உண்ணலாம். சுவையாக இருக்கும். கத்தரிக்காய் தேவையான பொருட்கள்: கத்தரிக்காய் இரண்டு, தக்காளி இரண்டு, சாம்பார் பொடி, ரசப்பொடி, கறி மசாலா பொடி, இதில் ஏதேனும் ஒன்று. கத்தரிக்காய் செய்முறை: ரெண்டு கத்தரிக்காய், ரெண்டு தக்காளி வெந்நீரில் அரை மணி நேரம் ஊற வைத்து மிக்சியில் சாராக்கி இதை ரசப்பொடி, சாம்பார் பொடி, கறி மசாலா பொடி, இதில் ஏதேனும் ஒன்று போட்டு கலக்கி குடிக்கலாம். அருமையாக இருக்கும். கொத்தவரங்காய் தேவையான பொருட்கள்: கொத்தவரங்காய் கால் பங்கு இஞ்சி, உப்பு, கொத்தமல்லி, வெண்மிளகு, மாங்காய் பொடி, தேங்காய் தேவையான அளவு. கொத்தவரங்காய் செய்முறை: 10 கொத்தவரங்காயை சிறு சிறு பொடியாக நறுக்கி கால் பங்கு இஞ்சி போட்டு வெண்மிளகு, மாங்காய் பொடி போட்டு அதை மிக்சியில் ஒரு சுற்று சுற்றி அதே அளவு கொத்தமல்லி சிறிது சிறிதாக நறுக்கி மிக்சியில் போட்டு ஒரு சுற்று சுற்றி எடுத்து ஒரு மணி நேரம் கழித்து கொத்தரங்காயின் பச்சை வாசனை போய் அத்துடன் அதே அளவு தேங்காய் துருவல் சேர்த்து சாதத்துடன் கலந்து உண்ணலாம். இத்துடன் ஏதாவது ஒரு பயிர் பச்சைப்பயறு, கொண்டக்கடலை வேக வைத்து அத்துடன் கலந்து சாப்பிடலாம். புடலங்காய் தேவையான பொருட்கள்: புடலங்காய் கால் பங்கு இஞ்சி, தேங்காய் துருவல், உப்பு, வெண்மிளகு, மாங்காய் பொடி, புதினா, ஏதாவது ஒரு பயிர், கொண்டக்கடலை. புடலங்காய் செய்முறை: விதைகளை எடுத்துவிட்டு பொடி பொடியாக நறுக்கி கால் பங்கு இஞ்சி தோல் சீவி பொடி பொடியாக நறுக்கி உப்பு, வெண்மிளகு, மாங்காய் பொடி போட்டு
இதை மிக்சியில் ஒரு சுற்று சுற்றி எடுத்து வைத்து அதே அளவு புதினா பொடி பொடியாக நறுக்கி இதை வைத்து இரண்டையும் ஒரு மணி நேரம் ஊற வைத்து இத்துடன் அதே அளவு தேங்காய் துருவல் சேர்த்து சாதத்துடன் கலந்து உண்ணலாம். ஏதாவது ஒரு பயிறு, பச்சைப்பயிறு அல்லது கொண்டக்கடலை வேக வைத்து அத்துடன் இதை கலந்து உண்ணலாம். கோவைக்காய். தேவையான பொருட்கள்: கோவைக்காய், வெள்ளரிக்காய், நாட்டு தக்காளி, உப்பு, வெண்மிளகு, மாங்காய் பொடி தேவையான அளவு. கோவைக்காய் செய்முறை: கோவைக்காயை பொடி பொடியாக நறுக்கி அதே அளவு வெள்ளரிக்காய் பொடி பொடியாக நறுக்கி உப்பு, வெண்மிளகு, மாங்காய் பொடி போட்டு ஊற வைத்து நாட்டு தக்காளி சுடு தண்ணீரில் போட்டு தோலை எடுத்த பிறகு மிக்சியில் ஒரு சுற்று சுற்றி எடுக்க வைத்து கொதிக்க வைத்து இறக்கி கோவைக்காயை கலந்தால் இரவு நேரத்தில் சாப்பிட்டால் கொழுப்பு கரையும். முருங்கைக்காய். விதையை தண்ணீரில் ஊற வைத்து குடிக்கலாம். விதையை பொடி செய்து நாட்டு சர்க்கரையுடன் கலந்து லட்டு போல் சாப்பிடலாம். பீர்க்கங்காய். தோல் சதை தனித்தனியாக வைத்து கொண்டு தோலை பொடி பொடியாக நறுக்கி இஞ்சி, உப்பு, வெண்மிளகு, மாங்காய் பொடி, கருவேப்பிலை போட்டு மிக்சியில் ஒரு சுற்று சுற்றி எடுத்து வைத்து ஒரு மணி நேரம் ஊற வைத்து இத்துடன் அதே அளவு தேங்காய் துருவல் சேர்த்து சாப்பிடலாம். அதை அப்படியே சாப்பிடலாம். தேங்காய். தேங்காய் அல்லது கொப்பரை நன்றாக துருவி தேங்காயில் கால் பங்கு, அரை பங்கு கோதுமை மாவு, இத்துடன் இரு மடங்கு நாட்டு சர்க்கரை கலந்தால் சப்பாத்தி போல் இருக்கும். அப்படியே சாப்பிடலாம். எலுமிச்சம்பழம். எலுமிச்சம்பழம் இதை பிழிந்து உப்பு சர்க்கரை கலந்து சாப்பிடலாம். மிச்சம் பழத்தை நறுக்கி அத்துடன் உப்பு சேர்த்து ஊற வைத்து ஊறுகாயாக சாப்பிடலாம். வெண்டைக்காய். வெண்டைக்காயை பொடி பொடியாக நறுக்கி தண்ணீரில் போட்டு ஜவ்வை பிரித்தெடுத்து தண்ணீரில் நாட்டு சர்க்கரை போட்டு குடிக்கலாம். 4 ஸ்பூன் தனியா பொடி, 2 மடங்கு எள்ளு வறுத்து அத்துடன் மாங்காய் பொடி, நாட்டு சர்க்கரை, தேங்காய் போட்டு அரைத்து வெண்டைக்காய் தோலை பொடி பொடியாக நறுக்கி இரண்டையும் கலந்து உண்ணலாம்.